ஸோ வணக்கம். இப்போ நம்ம 11th மேத்ஸ் எக்ஸசைஸ் 5.1 கொஸ்டின் நம்பர் 12. இஃப் ஏ அண்ட் பி ஆர் த டிஸ்டிங்க் இன்டிஜர்ஸ், ப்ரூவ் தட் ஏ மைனஸ் பி, இது வந்து மைனஸு, ஈஸ் எ ஃபேக்டர் ஆஃப் ஏ பவர் அண்ட் மைனஸ் பி பவர் அண்ட் வென்எவர் என் இஸ் எ பாசிட்டிவ் இன்டிஜர். ஹிண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஒரு ப்ளஸ் பி ஒரு மைனஸ் பி இதை ஆட் பண்ணினா இந்த சம் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஏ மற்றும் பி என்பன வெவ்வேறான முழுக்கள். ஏ மைனஸ் பி என்பது ஏ பவரன் மைனஸ் பி பவரனின் ஒரு காரணி என நிறுவ. இப்போ ஒரு காரணி அப்படின்னு நிறுவணும்னா, சப்போஸ் 4 என்பது ஒரு காரணி அப்படின்னா, 4 பிராக்கெட் கே அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா 4 என்பது ஒரு காரணி அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். இல்லை 4 என்பது ஒரு காரணி, 4 இஸ் ஏ ஃபேக்டர். ஸோ ஒரு ஃபேக்டர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, ஏதோ ஒரு 5 எடுத்துக்கிட்டா 5 × k, 6 காரணி ஃபேக்டர்னு சொன்னால் 6 × k. ஸோ நம்ம எது காரணின்னு ப்ரூவ் பண்ணணும், ஏ மைனஸ் பி ஒரு ஃபேக்டர்னு ப்ரூவ் பண்ணணும்னா நமக்கு தேவையான ஸ்டெப்பு ஏ மைனஸ் பி இன்ட்டு உள்ளே ஏதாவது டேர்ம்ஸ் வந்து உள்ளே வரும். ஸோ இந்த ஏ மைனஸ் பி வெளியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஜென்ரலாக நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என், ஏன்னா இப்போ நம்ம பார்த்துருக்குறது எல்லாமே பைனாமியல். ஸோ ஈரறுப்பு தேற்றம், எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என் ஈக்குவல் டு என்சி ஜீரோ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஜீரோ ஏ பவர் ஜீரோ இப்படின்னு எழுதலாம். ஜஸ்ட்டு வெறும் எக்ஸ் பவர் என் அதை மட்டுமே எழுதலாம். ஸோ என்சி ஒன் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் தென் ஏ பவர் ஒன், இங்கே ஒன்றுனா இங்கேயும் ஒன்று, இந்த இடத்துலையும் ஒன், இந்த மாதிரி எழுதிக்கணும். தென் என்சி டூ எக்ஸ் பவர் என் மைனஸ் டூ ஏ பவர் டூ, ஒவ்வொரு டைமும் இதை வந்து நீ கவனமாக பார்த்தீங்கன்னா தப்பே வராது. ப்ளஸ் எக்ஸட்ரா என்சிஆர் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் ஏ பவர் ஆர், இங்கே ஆறு இங்கேயும் ஆறு இந்த இடத்துலையும் ஆறு. தென் லாஸ்டில் என்சி என் எக்ஸ் பவர் என் மைனஸ் என் தென் ஏ பவர் என் இப்படியும் எழுதலாம். அதர்வைஸ் நீ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன எக்ஸ் பவர் என், லாஸ்ட் டேர்ம் என்ன ஏ பவர் என், அப்புறம் இடையில வர்றதெல்லாம் இந்த மேலே இருக்குது இல்லையா அந்த மாதிரி நீ எழுதிக்கலாம். உனக்கு எது ஈஸியாக தோணுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம கொஸ்டின் படி ஏ பவர் என் அப்படின்ன, ஏ பவர் என்ன நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஒரு ப்ளஸ் பி ஒரு மைனஸ் பி அப்படின்னு போட்டுக்கோ. ஒரு ப்ளஸ் பி ஒரு மைனஸ் பி பவர் என், இதை கூட நீ என்ன எழுதிக்கலாம்னா பி ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் பவர் என் இந்த மாதிரி எழுதிக்கும். ஏன்னா நம்ம ஏ மைனஸ் பிங்கிறது ஃபேக்டர்னு காமிக்கணும். ஸோ இன் திஸ் வே யூ கேன் ரைட் திஸ். இப்போ இந்த பைனாமியல் மாதிரி இப்போ இதை நம்ம எழுத போகிறோம். ஸோ ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல பி, இந்த பிளேஸ் ஆஃப் ஏ யூ ஆர் ஹேவிங் ஏ மைனஸ் பி, என் அப்படிங்கிற இடத்துல என் அப்படின்னு தான் இருக்குது. இப்போ இந்த பைனாமியல் எக்ஸ்பிரஷன் படி நம்ம டைரெக்டாக எக்ஸ் பவர்னு எழுதிக்கலாம். எக்ஸுக்கு வேலை என்ன இருக்குது பின்னு இருக்கு இல்லையா. ஸோ பி பவர் என், லாஸ்ட் டேர்ம் என்ன ஏ பவர் என், ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது ஏ மைனஸ் பி அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஹியர் யூ ரைட் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் பவர் என், இல்லை என்சி ஜீரோ அந்த மாதிரியும் எழுதிக்கிறேன். தென் என்சி ஒன் எக்ஸ் பவர் எக்ஸுக்கு பதில் பின்னு இருக்கா பி பவர் என் மைனஸ் ஒன் ஏக்கு பதில் ஏ மைனஸ் பி ஹோல் பவர் என், இங்கே ஒன்று இங்கே ஒன்று இந்த இடத்துல என்ன வரும் ஒன் அப்படின்னு சொல்லி வரும், இங்கேயும் ஒன்று. இந்த மூணுமே சரியாக நீ வந்து பார்த்துக்கணும். அடுத்தது என்சி டூ தென் பி பவர் என் மைனஸ் டூ தென் ஏ மைனஸ் பி ஹோல் பவர் டூ, இங்கேயும் டூ இருக்குது இங்கேயும் டூ இருக்குது இங்கேயும் டூ இருக்குது இந்த இடத்துல ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லி எழுதிக்கேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஏ பவர் என் இருக்கு இல்லையா. ஸோ ஏ பவர் என் இந்த ப்ளஸ் பி பவர் என் இந்த சைடு கொண்டு வரும், அப்போ என்ன வரும் மைனஸ் பி பவர் என் ஈக்குவல் டு இங்கே என்சி ஒன் பி பவர் என் மைனஸ் ஒன் ஏ மைனஸ் பி, தென் என்சி டூ பி பவர் என் மைனஸ் டூ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், தென் ப்ளஸ் எக்ஸட்ரா
நடுவில் இந்த ஜென்ரல் டேர்ம் கூட எழுதலாம். லாஸ்டில் விச் ஒன், ஏ மைனஸ் பி ஹோல் பவர் என். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் சம் முடிய போகுது. இதில் எல்லாத்துலேயுமே ஏ மைனஸ் பி காமனாக இருக்கு இல்லையா, அந்த ஏ மைனஸ் பியை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்பில் ஏ மைனஸ் பியை காமனாக எடு, ஏ மைனஸ் பியை காமனாக எடுத்தீங்கன்னா உள்ளே என்ன இருக்குது, என்சி ஒன் பி பவர் என் மைனஸ் ஒன் ப்ளஸ் என்சி டூ பி பவர் என் மைனஸ் டூ. இதில் ஏ மைனஸ் பியில் ஒரு ஒரு ஏ மைனஸ் பி இருக்கும், ஏன்னா அங்கே ஸ்கொயர்டு இருக்குது, ஒரு ஏ மைனஸ் பி வெளியில் எடுத்துட்டோம், அப்போ உள்ளே வந்து இன்னொரு ஏ மைனஸ் பி இருக்குது, தென் ப்ளஸ் எக்ஸட்ரா ஏ மைனஸ் பி ஹோல் பவர் என் மைனஸ் ஒன், ஏன்னா மொத்தமாக என் இருக்குது. இதில் வந்து ஒரு டேர்ம் நம்ம வந்து எடுத்துட்டோம் இல்லையா, அப்போ மிச்சம் என்ன இருக்கும், என் மைனஸ் ஒன் வந்து இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணிக்க. ஸோ ஏ மைனஸ் பி ஹோல் பவர் சம் கே அப்படின்னு சொல்லி எழுதிக்க. வேர் கே ஈக்குவல் டு இந்த டேர்ம் அப்படி எழுதிக்க, என்சி ஒன் வேர் கே ஈக்குவல் டு திஸ் ஒன். ஸோ இப்போ ஃபைனலாக ஏ பவர் என் மைனஸ் பி பவர் என் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி டைம்ஸ் ஆஃப் சம் கே அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஃபோர் டைம்ஸ் ஆஃப் கே, ஃபைவ் டைம்ஸ் ஆஃப் கே, இந்த மாதிரியெல்லாம் வந்தால் ஃபோர் இஸ் அ ஃபேக்டர், ஐந்து என்பது ஒரு காரணி, இந்த மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ விச் இம்ப்ளைஸ் ஏ மைனஸ் பி ஈஸ் எ ஃபேக்டர் ஆஃப் ஏ பவர் என் மைனஸ் பி பவர் என்.